ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் எக்ஸிபிஷன் போனோம். அங்கே எல்லாமே சூப்பராக இருந்தது. வாங்க பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்கு. அவதார் படத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு. லைட்லாம் பாருங்களேன், டிராகன் த வே ஆஃப் வாட்டருக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்களேன், நிஜமான அவதார் மாதிரியே இருக்குது. அப்படியே படத்துக்குள்ளே வந்து கடலுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. பாருங்கள், கலர் கலராக ரேசர் கலர் கலர்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள். லேசர்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட் செட்டப்ஸ்லாம் சூப்பர். ஸ்னோ இருக்குன்னு நம்பி உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். பாருங்க, ஐஸை கொட்டுறாங்க அப்படியே மிஷினில் போட்டு. எனக்கு போன போது எனக்கும் சித்தார்த்துக்கும் அப்படியே தலையில் அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஐஸ் கட்டியா பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பஞ்சு தான் ஒட்டி வச்சுருக்காங்க மேலே. ஆனால் ஐஸ் மாதிரி இருக்குது சூப்பராக. செட்டப்ஸ் தான் நல்லா இருக்குது. ஆனால் ஐஸ் தூக்கி போடுறதான் நல்லாவே இல்லை. குத்துது அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு தைரியம்தான். எவ்வளோ அடி வாங்குறான் பாருங்களேன். நான் ஓடிட்டேன் அப்படியே சருன்னு. பாருங்கள் எவ்வளோ அடி வாங்கிட்டுருக்கானே. ஐஸ் அடி. இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். 40 ரூபீஸ்க்கு இது வர்த்தா இல்லையான்னு அதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா. இவன் ரொம்ப நல்லவன் தான் பாருங்களேன். எவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கானே பாவம். பார்த்தாலே பாவமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பலூன் ஷூட்டிங். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பலூன் சுட்டேன். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சா கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னும் செம ஜாலியாக இருந்தது பாருங்களேன். சூப்பர். இங்கே வந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபன் கேம் தான். எப்படின்னா, ஒரு டேபிள்ஸில் நம்பர்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க ரோ ரோவாக. அதில் டப்பாக்குள்ளே நிறைய கலர் கலராக பால் கொடுப்பாங்க. அதில் ஒரு லைன் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வச்சு நம்ம விட்டு ஏதோ 6 பால் இருக்கும். அது நம்பர் எதாவது வந்ததுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. நானும் என் அண்ணாவும் 2 ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கோம். நீங்களே பாருங்கள். இப்போ எங்களுக்கு ஒரு ட்ரே கிடச்சிருக்கு பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வின் பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ஃபன் கேமை நாங்கள் மடியும் ட்ரை பண்ணுறோம். என்ன கிஃப்ட் கிடைக்குன்னு நீங்களே பாருங்கள். நானும் என் அண்ணனும் ஆளுக்கு 3 போடுவாளா விட்டோம். என்ன கிடைக்குன்னு பாருங்கள் பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் கொடுக்க போகிறாங்க. எடுத்து என்ன கொடுப்பாங்க? வடிகட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது விஆர் தான். விஆர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது விஆர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஃபோனை வச்சு வீடியோ போட்டுட்ருவாங்க. டிவியில் என்ன வருதோ அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்களே பாருங்கள். ஆனால் சூப்பராக இருந்தது விஆர். இந்த விஆர் ரொம்ப சூப்பர். இப்படி ஆட்டினா அது திரும்புகிற சைடே நம்ம ஆட்டணும். உழுகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து சூப்பராக இருக்கும் பாருங்களேன். எப்படி இருக்குன்னு என் கண்ணுக்கே பத்தலப்பா.
ஜாத்துக்கு மட்டும் அந்த வண்டி வர ஆட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஆட்டல. நானே ட்ரை பண்ணி ஆட்டிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். சித்தார்த்துக்கு மட்டும் ஆட்டி விட்டுட்டு இருக்காங்கப்பா. சித்தார்த்துக்கும் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து ரொம்ப டைம் ஆச்சுன்னு எனக்கு நானே ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ எனக்கு வராங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்களேன். இது வண்டி மாதிரி ஆட்டுறதுலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் ரோலர் கோஸ்டர் ஓட்டுற மாதிரி. இப்போ பால் கேம் பாருங்கள். பால் கேமில் சித்தார்த்த ஒன்று அடித்தான், மறுபடியும் சித்தார்த்த தான் ஒன்று அடித்தான், ஆனால் அதை அடிக்கலை. இப்போ நான் அடிக்கிறேன் ஒன்று, அடுத்து நெக்ஸ்ட் அடிக்க முடியலப்பா. நெக்ஸ்ட் ஒன்று அடிச்சிட்டேன், ஆனால் கீழே இருக்கிறத ஒழுங்கு வைக்க முடியல. இது பேர் குட்டி டாய்ஸ். அமேசானில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே ஜெல்லிஃபிஷஸ் இருக்குது, ஆண்ட்ஸ் இருக்குது, ஸ்லாத் இருக்குது, ரெயினோஸ் இருக்குது, டால்ஃபின் இருக்குது, அடுத்து உல்ஃப் இருக்குது, அடுத்து டைனோசர்லாம் இருக்கும், ஆனால் எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ராக் இருக்குது, ராபிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரோபோட் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன். யானை கூட இருக்குது பாருங்க பாருங்க, எல்லாமே அழகா இருக்கு. எனக்கு ரோபோட், எலிஃபண்ட், ஆண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆனா என்ன வாங்கணும்னு நீங்களே பாருங்க. இது பிளாஸ்டிக்கில் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எவ்வளோ சேஃப்னு தெரியுமா இந்த மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் நீங்களே படிச்சு பாருங்களேன். என்ன வாங்கணும்னு கெஸ் பண்ணிங்களா? தோ இந்த ஸ்லாத் தான் வாங்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு மங்கி டைப் தான், ஆனால் இது அழகாக இருக்கும் மங்கியோட பாருங்களேன். சூப்பராக இருக்குது. பொசிஷன்லாம் வச்சுக்கலாம், அவங்க வச்சு காமிப்பாங்க, நீங்களே பாருங்கள். நாங்களே வைப்போம் பாருங்கள். பொசிஷன் வைக்கிறது தெரியல, ஆனால் நாங்கள் வச்சு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக தொங்குது பாருங்கள். தலைகிலா அழகாக இருக்குல்ல, ரொம்ப எல்லாத்தோட இதான் அழகாக இருக்குது பாருங்கப்பா. அடுத்து சித்தார்த் ட்ரை பண்ணி வச்சான், என்ன பொசிஷனில் வைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். கீழே இருக்க ஒரு மீதி கையும் மேலே தூக்கி போட்டான்ப்பா, அறிவாளி தான். இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்குங்க. நானும் சித்தார்த்தும் இப்போ டாய்ஸ் செக்ஷனில் இருக்கோம். என்ன வாங்குறோன்னு பாருங்கள் பார்ப்போம். எனக்கு வந்து நான் மான்ஸ்டர் ட்ரக் வாங்கினேன். சித்தார்த்த வந்து இந்த சின்ன வயசில் கோழி குஞ்சுலாம் இருக்கும்ல, அமுத்து நான் லைட் அதிகம் இல்லை தலையில், அந்த மாதிரி வாங்கியிருக்கான். நாங்கள் ரெண்டு பேரும் அழகாக வாங்கியிருக்கோம். இந்த ரெட் கலர் மான்ஸ்டர் ட்ரக் வந்து அந்த கோழி குஞ்சு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.